எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் சார்பில் நம்ம அப்பப்போ ஆஃபர்ஸ் பண்ணுறாங்க, அந்த ஆஃபர் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மக்கிட்ட 100க்கும் மேற்பட்ட நாட்டிற்கு காய்கறி விதைகள், க்ரோ பேக்ஸ், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ், ட்ரைன்செல் மேட், கொக்கோ பிட், லோட்டஸ் டியூபர்ஸ், 100 கலர்ஸ்க்கு மேலே டேபிள் ரோசஸ், ஹர்ப் ப்ராடக்ட்ஸ், ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறத வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கொரியர் சர்வீஸ் அண்ட் பார்சல் சர்வீஸ் ரெண்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த சர்வீஸ் கம்ஃபர்ட்னு சொல்கிறீங்களோ அதில் நாங்கள் டிஸ்பேட்ச் பண்ணி கொடுப்போம். எல்லாருக்குமே எல்லா செடி கொடிகளையும் வளர்த்தணும்னு ஆசை இருந்தால் கூட டைம் இல்லாத காரணத்தினாலையும் அந்த செடி வைக்கிறதுக்கு, இப்போ காய்கறி செடி ஒரு கொடி செடி வைக்கணும் அப்படின்னா மாடியில் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு பூச்செடியாவது நம்ம வளர்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம், நமக்கு பால்கனி ஸ்பேஸ் தான் இருக்குது அதில் நம்ம கொஞ்சம் செடிகள் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் பார்க்குற இந்த செடி வந்து கோல்டன் ராட், அதாவது தங்க கம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த பேருக்கேற்ற மாதிரியே அந்த பூக்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு தங்க நிறமான மஞ்சள் கலரில் இருக்கும். ஆர்கிட்லலாம் நமக்கு பூக்கள் வாடாமல் இருக்கும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த வெரைட்டிலையும் உங்களுக்கு பூக்கள் பூத்துது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் வரைக்கும் இதே மாதிரி நல்ல ஒரு எல்லோயிஷ் கலர் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 9 இன்ச் பாட்டில் கூட ரொம்ப அழகாக நம்மளால் வளர்க்க முடியும். ஒரு மார்னிங் வெயிலோ அல்லது ஈவினிங் வெயிலோ படுற மாதிரியான ஒரு இடமா இருந்தாவே போதும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பெரும்பாலும் நாங்கள் வந்து தரையில் எல்லா செடிகளுமே வளர்ப்போம். அந்த மாதிரி இது தரையில் வச்ச செடியோட வீடியோ தான். இந்த சாமந்தி செடியெல்லாம் நம்ம வச்சோம் அப்படின்னா சைடில் வந்து வேர்கள் போகிற இடத்துலலாம் புது புது தளிர்கள் வரும் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இந்த செடியும் நம்ம ஒரே செடி வச்சோமாவே சைடில் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்துக்கிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் விதைகள் மூலமாகவும் இந்த செடி வந்து முளைக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் வைக்கணும், வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செடிகளை வந்து வளர்க்கலாம். இந்த கோல்டன் ராட் பிளான்ட் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது, வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இதோட பூக்கள் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். இந்த செடி 1 அடியிலிருந்து 2 அடி ஹைட் வரைக்கும் வளரும். இது வந்து பூக்கள் பூத்திருக்கிற டைம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பால்கனியில் வைக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு சப்போர்ட்க்கு ஒரு குச்சி மாதிரி நீங்கள் நட்டு வச்சுக்கலாம். நாங்கள் வந்து தரையில் வச்சுருக்கோம், ஸோ காற்றுல அவ்வளோவா எங்களுக்கு சாயறதில்லை. ஆனால் மாடி தோட்டத்தில் சம்டைம்ஸ் காற்றடிக்கும் போது இது பூக்களோடு உடஞ்சி விழுந்துடும், அதனால தான் நம்ம சப்போர்ட்க்கு அந்த குச்சி வைக்கிறோம். சின்ன இடத்துலையே ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய இந்த செடி பாலினேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்களுக்குமே பார்க்கும்போது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஃப்ளவர் பொக்கே ஷாப்லலாம் இந்த வெரைட்டி ஆஃப் பூக்களோட ஃப்ளவர்ஸை வந்து நீங்கள் நிறைய டைம் பார்த்துருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பிளான்ட் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வேறொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.